ஒரு திருமண தம்பதியருக்கு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய பிளெஸிங்ஸே கிடைக்குது அப்படின்னா அதுக்கு மேலே என்ன வேணும்? நேற்றைய தினம் ஆக்ஷன் கிங் அர்ஜுன் அவர்களுடைய டாட்டர் ஐஸ்வர்யா அவர்களுக்கும் தம்பிராமையா அவர்களுடைய மகன் உமாபதி அவர்களுக்கும் திருமணம். இந்த திருமண நிகழ்வில் எத்தனையோ செலிபிரிட்டிஸ் கலந்துக்கிட்டாங்க. வடிவேல் அவர்கள்லேருந்து, ஸ்டாலின் அவர்கள்லேருந்து நிறையா பேர், இதில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களும் கலந்துக்கிட்டு தன்னுடைய மகள் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் அவர்களோட போய் இந்த ஃபங்க்ஷன் வந்து அட்டன் பண்ணி மணமக்களுக்கு வந்து கிஃப்ட்டு வந்து பண்ணி அவங்கள வந்து மனதார சூப்பர் ஸ்டார் வந்து ஆசீர்வதிச்சுட்டு இந்த நிகழ்வில் கலந்துக்கிட்டு இருந்திருக்காங்க. இந்த வீடியோஸ் அதற்கான ஃபோட்டோஸ்லாம் சோஷியல் மீடியாவில் ரொம்ப வைரலாக வந்து பரவிட்டுருக்கு. அதுவும் அர்ஜுன் அவர்களை வந்து கட்டி தழுவி தன்னுடைய வாழ்த்துக்களை வந்து ரஜினி அவர்கள் வந்து தெரிவித்த அந்த காட்சி, அதேமாரி வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபோட்டோஸ், சூப்பர் ஸ்டாரும் அர்ஜுன் அவர்களும் இருக்கக்கூடிய அந்த ஃபோட்டோஸ், அதுமாரி மணமக்களோடையும் பக்கத்தில் வந்து தம்பிராமையா அவர்கள் இவங்க எல்லோரோடையும் ரஜினி அவர்கள் பக்கத்தில் அர்ஜுன் அவர்கள் எல்லாருமே இருக்காங்க. சூப்பர் ஸ்டாரும் இருந்து குரூப் ஃபோட்டோ வந்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் சோஷியல் மீடியாவில் ரொம்ப வேகமாக வந்து ஸ்ப்ரெட் ஆகிட்டுருக்கு. தம்பிராமையா அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா சூப்பர் ஸ்டார் மேலே ரொம்பவும் மரியாதையும் மதிப்பும் வைத்திருக்கக்கூடியவர். சமீபத்தில் கூட ஒரு பேட்டியில் சொல்லியிருந்தார் அப்படின்னா, ஒரு சாதாரண ஆள் கிடையாது, ஒரு மிகப்பெரிய ஒரு திறமசாலி, அத்தனை மொழிகள்லையுமே சொந்தமாக பேசி நடிக்கக்கூடிய ஒரு நடிகர் இவர். இவரோட நான் வந்து லால் சலாம் படம் பண்ணும்போது ரொம்ப பெருமையாக உணர்ந்தேன், எவ்வளோ பெரிய மனுஷன் அவர் அப்படின்னு சொல்லி தலைவர் தலைவர்னு வார்த்தைக்கு வார்த்தை சொல்லி மனதார வந்து பார்த்திங்கன்னா தன்னுடைய மகிழ்ச்சியை வந்து தம்பிராமையா அவர்கள் வெளிப்படுத்தியிருந்தார். அதுமாதிரி அர்ஜுன் அவர்கள் வந்து ரஜினிகாந்த் அவர்களோட சேர்ந்து நடிக்கலை, இருந்தாலுமே முதல்வன் படம்லாம் வந்து ஃபஸ்ட்டு சூப்பர் ஸ்டாருக்கு வந்தது தான் நம்ம எல்லாருக்குமே தெரியும். சூப்பர் ஸ்டாரை மைண்டில் வச்சு தான் சங்கர் அவர்கள் அந்த கதையே பண்ணாங்க. அதற்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா அந்த படத்தில் அர்ஜுன் அவர்கள் ரொம்ப சிறப்பாக பண்ணியிருப்பார் அந்த கேரக்டரை. அப்போலேருந்தே சூப்பர் ஸ்டார் அந்த முதல்வன் பண்ணலியேங்கிற ஒரு வார்த்தை ரசிகர்களுக்கு இருக்கும். ஆனால் அர்ஜுன் அவர்கள் ரொம்ப சிறப்பாக பண்ணியிருப்பார். அது மட்டும் இல்லாமல் சூப்பர் ஸ்டாருக்கும் அர்ஜுன் அவர்களுக்கும் ரெண்டு பேருமே ஒருத்தருமேல ஒருத்தர் வந்து நல்ல ஒரு அன்பு வைத்திருக்கக்கூடியவர்கள், நல்ல நலம் விரும்பிகள் ஒருத்தருமேல ஒருத்தர். இந்த வகையில் அர்ஜுன் அவர்களை வந்து சூப்பர் ஸ்டாரை வந்து ஹக் பண்ணி தன்னுடைய மகிழ்ச்சியை வந்து வெளிப்படுத்தக்கூடிய அந்த காட்சியை நம்ம வந்து பார்த்தோம். அடுத்தடுத்து சூப்பர் ஸ்டார் பிஸியாக இருக்காங்க, ஒவ்வொரு நாளுமே நிறையா ஃபங்க்ஷன்ஸ் அட்டன் பண்ணுறதா இருக்கட்டும், நிறையா வாழ்த்துக்கள் சொல்கிறதா இருக்கட்டும், பெரிய ஹிமாலயாஸ் போயிட்டு வந்தது, அபுதாபி போயிட்டு வந்தது, நிறையா தன்னை பிஸியாகவே வச்சுக்கிட்டு இருக்காங்க ரஜினி அவர்கள். இதுக்கடுத்து கூலி திரைப்படத்தினுடைய ஷூட்டிங்கில் தான் வந்து கலந்துக்க போகிறார். அதுக்கடுத்து அது எப்போது கரெக்டாக ஷூட்டிங் வந்து ஆரம்பிக்குது அப்படிங்கிறது பற்றின எக்ஸாக்டான ஒரு நியூஸ் வந்து நமக்கு கிடைக்கல. கிடச்சதுக்கப்புறம் அதையும் நம்ம சேனலில் வந்து அப்டேட் பண்ணிடுவோம். கூலி படப்பிடிப்பு துவங்கிய பிறகு நிச்சயமாக அடுத்தடுத்து அதற்கான அப்டேட்ஸும் வந்து சன் பிக்சர்ஸ்லேருந்து வரும் அப்படிங்கிறது சந்தேகமே கிடையாது. நமக்கு நியூஸ் கிடைக்க நம்ம சேனலில் தொடர்ச்சி அப்டேட் பண்ணிகிட்டே இருப்போம். நீங்கள் இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் செக்ஷனில் தருவீங்க. மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து அடுத்தடுத்து பல்வேறு வீடியோக்கள் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.